ராஜ்குமார் சாருக்கு பெரிய வணக்கம், நன்றி. சேரன் சாருக்கு நன்றி. இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். பிரபு சார், வசந்தபாலன் சார், சரண் சார், எல்லாருக்குமே தேங்க்யூ வந்ததுக்கு. இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். 2017 வந்து ரொம்ப ட்ரை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நான் டைரெக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அப்போது 2018 ஜான்வரி வந்து ராஜ்குமார் சார் இந்த ஸ்கிரிப்டு கால் பண்ணி பண்ணார். நான் பண்ணேன் சார், ஆக்டிங் பண்ணுறதில்ல, இப்போது ஆக்டிங் வேணாம் சார், ரொம்ப நிறைய படங்கள் பண்ணேன், சரியாக போகல, சரி வேணாம், இப்போது ஆக்டிங் வேணான்னு இருக்கேன் சார் அப்படின்னா, இல்லை நீ வா வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுப்பாரு அப்படின்னாரு. நிஜமாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்டு. ப்ளஸ் என்னோடய ரோல் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான ரோல், ஒரு வில்லன். இந்த இது ஒரு என்னோட கண்ணோட்டத்துக்கு எட்டாத ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து லைஃப்பில் நான் கண்டிப்பாக தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ப்ளஸ் இந்த இந்த ரோல் பண்ணும்போது நிஜமாக தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியில் போய் பண்ண ஒரு ரோல். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம். ஸோ ஒரு ஒரு பொண்ணை தொடர்றதுக்கே நம்ம ஸ்கூலில் வந்து பயந்துருப்போம், பேசவே பயந்துருப்போம். அதை நான் எக்ஸ்ட்ரீமாக இது வந்து ஒரு 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 க்ரைம் சீனுக்குள்ளே ஒருத்தன் வந்து எப்படி யோசிப்பான், என்ன பண்ணுவான், அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போய் அந்த ரேப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐயோ ரொம்ப பயந்தேன் சார். பக்கத்தில் போய் போனால் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அந்த அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உள்ளே போய் அது பண்ணும்போது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. டப்பிங் பார்க்கும்போது அவர் நிஜமாகவே அவரை தேங்க் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், சத்தியமாக எனக்கே பயமாக இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு, ஆடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு. சேரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் ப்ளஸ் ஆக்டர், அவர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு செட்டு, அவ்வளோ டவுன் டு எர்த் அவர். ஸோ அவருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி சார். வந்து ரியலி ஸ்வீட். அது வந்து எம்எஸ் பிரபு சாரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட், அவரும் பெரிய கேமராமேன், எங்களைனா வந்து ஒரு நியூ கமர் மாதிரி பார்க்காம அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்த டீமுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மூமெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இந்த இந்த படம் யாருக்கு வெற்றி அடையுதோ கண்டிப்பாக ராஜ்குமார் சாருக்கு பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.